வனத்துறை விசாரணையின் போது மர்மமான முறையில் உயிரிழந்த விவசாயி அணைக்கரை முத்துவின் உடற்கூறு மறு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், இந்த உடல் மறுக்கூறாய்வு எத்தனை யார் யாரெல்லாம் அங்க குழுமியிருக்காங்க, அவர்களுடைய உறவினர்கள் யாராவது இருக்காங்களா? வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியை அடுத்த வாகை குளத்தில் கடந்த 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வனத்துறை விசாரணைக்கு வனத்துறையினரால் அழைத்துச் செல்லப்பட்ட விவசாயி அணைக்கரை முத்து அந்த இரவு நள்ளிரவில் அழைத்துச் செல்லப்பட்டார். மர்மமான முறையில் அவர் தென்காசி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவர் உயிரிழந்தது வனத்துறையால் தாக்கப்பட்டுத்தான் உயிரிழந்தார்கள் என்று கூறி, அவர் வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியும், அவரது உறவினர்கள் அவரது உடலை பெற மறுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். குறிப்பாக உடற்கூறு ஆய்விற்கு தாங்கள் எந்தவிதமான அனுமதியும் கொடுக்கப்படாத நிலையில் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அறிவுறுத்தலினுடைய அடிப்படையில் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி அன்றைய நள்ளிரவே உடற்கூறு ஆய்வு என்பது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்யப்பட்டது. அந்த உடற்கூறு ஆய்வும் முழுமையான வீடியோ பதிவும் செய்யப்பட்டது.